Hi friends, welcome to Sambhavin video. இன்னைக்கு நம்ம KFC chicken எப்படி முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்கு, அதோட ரகசியம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்ன friends, செம்பாவின் வீடு சேனல இன்னும் subscribe பண்ணாம இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். KFC சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். லெக் பீஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா வந்து ஊறட்டும். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பைண்டிங் பண்ணுற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 1/4 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு, எலுமிச்சை சாறு 1 பழத்தோட சாறு, சோம்பு பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மிளகாத்தூளே சேர்க்காம வெறும் மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்ஸை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக வந்து நசுக்கி விட்டுக்கோங்க. பிரெட்டு தூள் வந்து 1 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை எடுத்து இதில் நல்லா வந்து முழுகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கேப்பே விடாமல் நல்லா வந்து மேலே வந்து நல்லா பைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லா பீஸையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம KFC சிக்கன் வந்து கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குகிற KFC சிக்கனோட டேஸ்ட்டோடு நல்லா வரும். 5 பீஸையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் வைக்கலைன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் வேகாது, அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. பாதி வெந்த உடனே மறுபடியும் எடுத்துடுங்க. இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற மாவில் நல்லா மறுபடியும் எடுத்துக்கோங்க. பரட்டி மறுபடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர்ஸ்லையும் பிரெட்டு தூள்லையும் மறுபடி பரட்டிக்கலாம். மறுபடியும் எண்ணெயில் போட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த பீஸையும் செஞ்சிடலாம்.
இந்த மாதிரி நம்ம 2 டைம் செய்யறப்ப சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த மாதிரி நம்ம 2 டைம் வந்து பிரெட் தூள்ல நம்ம பைண்ட் பண்றது தான் பாத்தீங்கன்னா KFC மாதிரியான சிக்கன் வந்து கிறிஸ்பியா இருக்கிறதுக்கான ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். அப்புறம் KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் கிவ்அவே வீடியோ தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எனக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் கூட கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.